இப்படியும் கூட ஒரு நாட்டுக்கு விடிவுகாலம் பிறக்கலாம் என்னடா அப்படின்றீங்களா? இலங்கையில தொடர்ந்து வந்த இந்த போராட்டம் ஒரு முடிவை எட்டியிருக்கு, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தையும் எட்டியிருக்கு. அந்த போராட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சதீஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். இலங்கையிலே இந்த பொருளாதார நெருக்கடி காரணமா உணவு பற்றாக்குறை, உணவு விலைவாசி உயர்வு, பால் அவ்வளவுக்கு விற்குது, டீ இவ்வளவுக்கு விற்குது அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸை கேள்விப்பட்டு அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்பப்ப நெஞ்சு வடிச்சது. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை வேற எக்கச்சக்கமா தாண்டி போயிருச்சு. இதனால வந்து இந்த கியூல பெட்ரோல் டீசலுக்காக நின்று உயிரை விட்டவங்க கூட ஏராளம் இலங்கையில. இந்த நிலையிலும் பாத்தீங்க அப்படின்னா, இலங்கையில இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டேதான் இருந்தது. இதுக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே அப்பப்போ வந்து இந்த ராணுவத்தையோ போலீஸையோ வச்சு அதை தடுத்துக்கிட்டே இருந்தாப்புல எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. கொத்தப்பையா ராஜபக்சே எத்தனாயிரம் உயிர்கள், எத்தனை லட்சம் உயிர்கள், ஆனா சொந்த நாட்டு மக்களாலே இன்னைக்கு அடிச்சு துரத்தி விட்டாங்க. இந்த நாள் எங்க போச்சுன்னே தெரியல. சொந்த நாட்டுல இருந்து சொந்த மக்களாலேயே வந்த கொத்தப்பைய ராஜபக்சே அடிச்சு துரத்தப்பட்டார், விரட்டப்பட்டார், பயந்து ஓடிட்டான் அப்படின்றதான் செய்தியே. காலையில இருந்த நேத்தில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா, இலங்கையில இந்த போராட்டம் வந்து வலுத்திருக்கு. இந்த போராட்டம் வந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டே இருந்தாலும் கூட பொதுமக்கள் போராடினாங்க, விவசாய பொதுமக்கள் வந்து போராடி இருக்காங்க, தொழில் சங்கங்கள் தி லேபர் யூனியன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க போராடி இருக்காங்க, வழக்கம் போல எதிர்கட்சிகள் வந்து போராடி இருக்காங்க, அவனுங்களும் அதுக்காக தான் பதவிக்காக தான் போராடி இருப்பானுங்க. இந்த போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பெருசா ஒண்ணுமே நடக்கல. இந்த ராணுவத்தையோ போலீஸையோ வச்சு எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்க. நேத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாணவர் அமைப்பு நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து களத்துல இறங்கிட்டாங்க. இலங்கையில இருந்து எல்லா பக்கமும் இருந்து பஸ் லாரி கிடைக்கிறதெல்லாம் ஏறி கொழும்புக்கு வந்து அதிபர் மாளிகை முன்பு வந்து எல்லாருமே கூட்டிட்டாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வீடியோல பார்க்கும் போதே அப்போ அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளவு கூட நம்ம ஜல்லிக்கட்டுக்காக கூடுன மாதிரி அவங்க வந்து அவ்வளவு மக்களும் வந்து தமிழ்நாசிங்களா அப்படி இப்படின்னு இல்லாம எல்லாருமே வந்து கூட்டிட்டாங்க. அப்படி கூடும்போது வழக்கம் போல வந்து ராணுவம் ஒண்ணுமே பண்ண முடியல, தடுத்து நிறுத்த பார்த்திருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அவ்வளவு கூட்டம் அந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து இந்த கண்ணீர் புகை குண்டு அதை போட்டு இந்த கூட்டத்தை தடுக்க பார்த்திருக்காங்க. அட போட அப்படின்னு சொல்லி தட்டு நவுத்தி விட்டாங்க நம்ம மக்கள் எல்லாம். அதே மாதிரி வந்து ராணுவம் வந்து சரணடைச்சிட்டாங்க. இந்த கேப்ல கொத்தப்பைய ராஜபக்சே கிடைச்சதெல்லாம் சுருட்டிக்கிட்டு இலங்கை அரசினுடைய ஏதோ போர்க்க போர் கப்பல் அடைக்குது. அந்த கப்பல்ல மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு குடும்பத்தோட இங்கே கிளம்பிட்டான், ஓடிவிட்டான். அடே என்ன ஆட்டா போட்டீங்களா, சொந்த நாட்டு மக்களாலேயே வந்து துண்டக்கானம் துணியக்கானம் அடிச்சு விரட்டப்பட்டிருக்கோம் அப்படின்றதான் வரலாறு. இனிமேட்டு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இலங்கையில வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கும், யார் ஆட்சி அமைப்பாங்க, என்ன நடக்க போகுது, இனிமேட்டாவது தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிங்களவர்களுக்கும் விடிவு காலம் ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்ப்போம். இதான் நம்ம சிறப்பாக கிளம்புறது. நான் சதீஷ் பாய்.